இந்த மாதிரியான ஒரு உண்மை சம்பவத்தை நீங்க நார்மல் இமேஜின் பண்ணியே பாத்துருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு மிஸ்டேக்னால ரெண்டு ஃபேமிலியோட வாழ்க்கையே தலகீழ மாறிடும். இந்த ஸ்டோரியோட எண்டில் நான் கேட்ட விஷயம் என்னையே கதிகலங்க வச்சிருச்சு. ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. April 26, 2006 அப்போ விட்னி செரிக்ன்ற இந்த பொண்ணு அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. அவங்களோட யூனிவர்சிட்டி ஒரு இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டின் யூனிவர்சிட்டி. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தா இந்த யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கிறிஸ்டின் பஸ் கிளம்புது. எல்லாருமே ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சதுனால பஸ்ஸே சைலண்டா இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அங்க விட்னியும் லாராவும் திரும்ப ஏதாவது பேசிக்கிட்டே வராங்க. பட் ஹோல் பஸ்ஸுமே சைலண்டா இருக்கு. கரெக்டா பஸ் கிளம்புன 30 நிமிஷம் கழிச்சு விட்னி லாரா கூட பேசிட்டே இருக்கும்போது லாராக்கு பின்னாடி இருந்து ஒரு லைட் தெரியறத பாக்குறாங்க. நேராக நேராக அந்த லைட் பெருசாயிட்டே போகுது. சில செகண்ட்ஸ்ல அந்த லைட் ரொம்ப பெருசாயி அந்த பஸ்ஸோட மொத்த இன்டீரியர் இடத்துலயுமே லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. ஒரு செகண்ட்ல பஸ் முன்னாடி இருக்கிற எல்லாருமே ஓ மை காட்னு கத்தியிருக்காங்க. சில நிமிஷத்துல அவங்க போன ரோட்டை சுத்தி டிராபிக் எல்லாமே ஹால்ட் ஆயிருச்சு. அவங்களோட பஸ் சுத்தி ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருக்கு. சுத்தி பஸ்ஸோட கண்ணாடி கிளாஸ் எல்லாம் தெரிச்சிருக்கு. பார்த்தா விட்னி லாராக்கு பின்னாடி பார்த்த அந்த லைட் ஒரு மெகா ட்ரக். அந்த ட்ரக்க ராபர்ட்ன்றவர் தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் ஓட்டிட்டு இருக்கும் போதே அவருக்கு தூக்க லாராவோட ஃபேமிலி லாராவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க லாராவோட உடம்புல
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே பேண்டேஜ் சுத்தி இருந்திருக்கு. பிரெயின்ல சீரியஸான இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. கோமால இருந்து வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களான்றதையும் டாக்டர்னால சொல்ல முடியல. வெளியே வந்தாலும் அவங்க நார்மலா இருப்பாங்கன்றதையும் டாக்டர்னால சொல்ல முடியல. இந்த பக்கம் விட்னியோட இறுதி சடங்குலாம் முடிஞ்சு 3 நாள் ஆயிருது. கிட்டத்தட்ட அந்த டவுனோட பாதி பேர் அவங்க இறுதி அஞ்சலியில தான் இருந்திருக்காங்க. லாராவோட ஃபேமிலிக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. லாராவோட கண்டிஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டுட்டே வந்திருக்கு. பட் ஆக்சிடென்ட் ரொம்ப சிவியரா ஆனதுனால லாராவோட ஃபேஸ் லுக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. அவங்க ஃபேமிலி அதை நோட்டீஸ் பண்றாங்க. பட் டாக்டர்ஸ் ஆக்சிடென்ட் ஆனதும் பாடி ஃபுல்லா வீக் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிரெயின் ஸ்கேன்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதும் அவங்க கோமால இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் லாராவோட ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் சில வாரங்களாயும் லாரா கோமா விட்டு வெளியே வரல. சரியா 20 நாள் கழிச்சு லாரா கோமா விட்டு வெளியே வராங்க. அவங்க முழிச்ச உடனே டாக்டர்ஸோட அப்சர்வேஷன்ல லாரா பார்க்க நார்மலா தான் இருந்திருக்காங்க. அவங்களோட பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆரம்பத்துல நார்மலா தான் இருந்திருக்கு. பட் அடுத்த 7 நாள்ல லாரா பண்ண விஷயம் அவங்களோட பிரெயின் உண்மையிலேயே நார்மலா தான் இருக்கான்னு டாக்டர்ஸ் எல்லாம் க்வெஸ்சன் கேட்க வச்சிருக்கு. லாராட்ட அவங்களோட பிசிக்கல் தெரபிஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டு அதுக்கான ஆன்சரை பேப்பர்ல எழுத சொல்லியிருக்காங்க. பட் லாரா எழுதின ஆன்சரை பார்த்து ஃபேமிலி டாக்டர் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டு லாராவோட பிரெயின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே லாராவோட பிரெயின்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த ப்ராப்ளம் அதை விட ரொம்ப ரொம்ப மோசமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் போலீஸால ஏற்பட்ட மிகப்பெரிய ப்ராப்ளம். 27 நாளுக்கு முன்னாடி லாராக்கு அந்த பஸ்ல ஆக்சிடென்ட் ஆனப்போ அங்க வந்த போலீஸும் மெடிக்கல் ஸ்டாஃபும் அவங்களோட பர்ஸை வச்சுதான் அவங்க லாரான்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. பட் அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன்னா ஏன் லாரா எழுதின வேர்ட்ஸை பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னா டாக்டர் லாராட்ட அவங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு லாரா அந்த பேப்பர்ல எழுதின ஆன்சர் லாரா இல்ல, WHITNEY விட்னின்னு எழுதியிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல விட்னியோட பாடி பக்கத்துல லாராவோட பர்ஸ் கடந்திருக்கு. அந்த பர்ஸை வச்சுட்டு விட்னிய லாரான்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. பட் உண்மையான லாராவை விட்னியோட பேரண்ட்ஸ் விட்னின்னு நினைச்சு இறுதி சடங்கு நடத்தி புதைச்சே விட்டாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது 22 வயசு லாரா இல்ல, 18 வயசு விட்னி. விட்னியோட ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்க கால் போகுது. ஃபர்ஸ்டா விட்னியோட ஃபேமிலி இதை நம்பவே இல்ல. இது உண்மையா கனவானே அவங்களுக்கு புரியல. அதே நேரம் விட்னி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சந்தோஷத்தை அவங்களால எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. லாராவோட ஃபேமிலிக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு டவுட் இருந்திருக்கு, ஏன் பார்க்க லாரா இவ்வளோ டிஃப்ரெண்டா இருந்திருக்காங்கன்னு சொல்லி. பட் டாக்டர்ஸ் எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கிறது நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மாசத்துல இதெல்லாமே சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் அவங்களுக்கு 27 நாளா அவங்களோட பொண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த பொண்ணு அவங்களோட பொண்ணே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. உண்மையிலே அவங்களோட பொண்ணு கல்லறைக்குள்ள எப்பயோ புதைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி. இந்த விஷயம் தெரிஞ்சதும் லாராக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கல்லறையை திரும்ப ஓபன் பண்ணி லாராவோட பாடி எடுத்து லாராக்கு ஒரு ப்ராப்பரான ஃபியூனரல் நடத்துறாங்க. ஒரே ஒரு மெடிக்கல் மிஸ்டேக்னால துக்கமா இருந்த ஒரு ஃபேமிலி சந்தோஷமாவும் சந்தோஷமா இருந்த ஒரு ஃபேமிலி துக்கமாவும் ஆயிருக்கு. 2 வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து இந்த கதையை ஒரு புக்கா எழுதி விட்டுருக்காங்க. அந்த புக்கோட பேரு மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டிஸ் 2 Family 1 Survivor. இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமா இருந்த ராபர்ட்ன்ற ட்ரக் டிரைவரை 4 வருஷம் ஜெயில வச்சிடறாங்க. இப்ப அவர் வெளியே வந்து ஃப்ரீயா தான் இருக்காரு.